ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா திருப்பூர்லேயே ஒரு பழமையான கோயிலுக்கு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். அங்கே பாருங்கள், நியூ இயர் அதுமா அதுவும் வந்திருக்கோம். இந்த கோயிலோட பேர் வந்து ஈஸ்வரன் கோயில் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயில் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புண்டு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயில் எங்கே இருக்குன்னா திருப்பூர்லேருந்து காங்கஞ்சி ரோட்டில் நல்லூருன்ற ஒரு ஊரில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஒரு பழமையான கோவில். இங்கே பாருங்கள், நானே ஃபஸ்ட் டைம் வந்தால் கோயில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதாவது இப்போ இந்த கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் நடக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷம் பழமையான கோயில்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே முடிச்சு கோயில் வந்து கும்பாபிஷேகத்துக்கு ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கோயிலுக்குள்ளே உள்ள சாமி எல்லாமே இந்த கொட்டாய்க்குள்ளே தான் வச்சுருக்காங்க. ஏன்னா வந்துட்டு கோயிலுக்குள்ளார எல்லாம் வேலை நடந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு கண்ணாடி, ஒரு செங்கல் இந்த மாதிரி வச்சு சாமிகளை அந்த ரூபத்தில் வர வச்சு அப்படியே பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக கோயில் வந்து வடிவமைப்பு ரொம்பவே பெயிண்டிங் ஒர்க்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈஸ்வரன் கோயில் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இங்கே பாருங்கள், கோபுரம் எல்லாமே பெயிண்டிங் வேலை எல்லாமே முடிஞ்சு ரெடியாக இருக்குது. அதாவது வந்து பிப்ரவரியில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணுற மாதிரி சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது தை 26 சொன்னாங்க. எனக்கு சரியாக டேட் தெரியல, தெரிஞ்சால் கண்டிப்பாக அது சின்ன ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாருக்கும் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கோயில் வந்துட்டு செம்ம பெருசு தான். இதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், உள்ளார பின் சைடு வந்தோம்னா இந்த கேட் வழியாக நான் உங்களுக்கு சின்ன வியூலாம் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதான் வந்து கோயிலுக்கு உள்ளார உள்ள பிளேஸ். மேலே சைடில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு பெயிண்டிங் ஒர்க்கு ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக கோயிலுக்கு கும்பாபிஷேகம் ஆணுச்சுன்னா நான் உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ எடுத்து போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து பின்னாடி தேர், இந்த சாமிக்கான ஒரு வாகனங்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து இந்த சைடில் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், சரி பின் சைடு பார்த்து முடிச்சாச்சு அப்படின்னு அப்படியே ஒரு வழியாக அந்த சைடில் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் இங்கே பாருங்கள், சைட்லேருந்து முன்னாடி வியூவை வந்து நான் உங்களுக்கு கிளியராக காட்டியிருக்கேன். இங்கே பாருங்கள், ரொம்பவே ஈஸ்வரன் கோயில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். அநேகமாக தை 26 இந்த கோயிலோட கும்பாபிஷேகம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் நான் உங்களுக்கு டேட்டை வந்து ரிவீல் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், வெளியே வந்து கும்பாபிஷேகம் நடத்துக்கிறதுக்கான ஒரு யாகசாலை எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி தை 26 இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். இப்போதைக்கும் இந்த கோயிலை இவ்வளோதான் காட்ட முடியும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.